ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்கிற பசங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டில் 4 செமஸ்டருமே அவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ செகண்ட் செமஸ்டரில் ஜென்ரல் இங்கிலீஷில் அவங்களுக்கு நிறைய டாப்பிக்ஸ் இருக்கும். அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் டாப்பிக்ஸில் என்னென்ன டாப்பிக்ஸ்லாம் இந்த செமஸ்டருக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோஸ் இருக்குது, போயம் இருக்குது, ஷார்ட் ஸ்டோரி இருக்குது, தென் வி ஹாவ் ஒன் ஆக்ட் பிளேஸ். ஸோ 4 டாபிக்ஸ் இருக்குது. 4 டாபிக்ஸ்லுமே 4 லெசன்ஸ் இருக்கும். ஸோ 4 லெசன்ஸில் 4 16 லெசன்ஸ் இருக்குது. ஸோ 16 லெசன்ஸுமே கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்க 16 லெசனும் நல்லா படிச்சுக்கோங்க. என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு என்னால் ஆவரேஜாக தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஸோ அது கூட என்னால் முடியாது, கம்மியாக படிக்க தான் முடியும், அந்த நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரோஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 4 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ரெஃப்யூஜி இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் இந்த லைன் அண்ட் த லேம்ப், அந்த தேர்ட் ஒன் இஸ் த லேடி ஆர் த டைகர், அந்த ஃபோர்த் ஒன் இஸ் த ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ 4 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் 3 லெசன் கம்பல்சரியாக ப்ரோஸில், த ரெஃப்யூஜி, த லைன் அண்ட் த லேம், த லேடி அட் த டைகர் தான் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ். ஸோ உங்களால் ஃபஸ்ட்டு 3 லெசனை நல்லா படித்து ஞாபகம் வச்சு உங்களால் எழுத முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 லெசனை எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் ஃபஸ்ட்டு 3 லெசன் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா, உங்களுக்கு 4 இருக்கு இல்லையா, அந்த 4ல எனி 3. ஸோ ப்ரோஸில் ஃபஸ்ட்டு 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4ல ஏதாவது ஒரு 3 படிச்சுக்கோங்க, கம்பல்சரியாக 3 படிச்சுக்கோங்க. இது யாருன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி போயம்லேயும் உங்களுக்கு 4 இருக்குது. ஸோ 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, த சாலிடரி ரீப்பர், கிஃப்ட், ஓ வாட் இஸ் தட் சவுண்ட், ஓ டு த வெஸ்ட்மென், 4 இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஏதாவது 3. ஸோ 4 இருக்கு இல்லையா, அந்த 4ல லாஸ்ட்டு 3யோ இல்லது 1, 3, 4 அப்படி ஏதாவது 3 கம்பல்சரியாக படிச்சிருக்கணும் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். ஸோ தென் ஷார்ட் ஸ்டோரிஸ்லேயும் அதே பேட்டர்ன் தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டோரி இந்த ஃபார்ச்சூன் டெல்லர், அப்புறம் இந்த போஸ்ட் மாஸ்டர், த மாடல் மில்லினர், த அட்வென்ச்சர் ஆஃப் தி டைங் டிடெக்டிவ்ஸ், இந்த 4 இருக்குது. அதுலேயும் ஃபஸ்ட்டு 3 படிங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது 3 அவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக, ஓகேவா? ஒன் ஆக்ட் பிளேஸ்லையும் அதே மாதிரி 4 இருக்குது. ஸோ 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, த டெத் ட்ராப், த டியர் டிபார்ட்டட், த செரிஸ் கிச்சன், த அனிவர்சரி. ஸோ இந்த 4 இருக்குது. ஸோ 4லையும் ஃபஸ்ட்டு 3 அல்லது ஏதாவது ஒரு 3. ஸோ லாஸ்ட்டு 3 படிக்கலாம் அல்லது ஃபஸ்ட்டு 3 படிக்கலாம் அல்லது 2, 3, 4 அப்படின் படிக்கலாம். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் இதை எல்லாமே படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் யாருக்கு, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த 3 லெசனை கம்பல்சரியாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது சார், ஏதோ நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கிலீஷில் எப்படியாவது நான் பாஸ் ஆகணும், என்னால் பாஸ் ஆகவே முடியல அப்படின்னு நீங்கள் கஷ்டமாக இருக்குது சார், நிறைய டாபிக்ஸ் இருக்குது படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ரோஸில் உங்களுக்கு 4 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரோஸில் ஃபஸ்ட்டு டூவை கம்பல்சரியாக நீங்கள் படித்தே ஆகணுமா? ஸோ ஃபஸ்ட்டு 2 கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ உங்களால் நிறைய என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எழுதி பாருங்கள், அது மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி போயம்லையும் உங்களுக்கு 4 இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு 2 கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. தென் ஷார்ட் ஸ்டோரி 4 இருக்கு இல்லையா, அதுலேயும் ஃபஸ்ட்டு 2 கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. தென் ஒன் ஆக்ட் பிளேஸையும் ஃபஸ்ட்டு 2. ஸோ கம்பல்சரியாக எல்லாமே டீட்டெயிலாக தெரியணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வந்து 3 படிக்க முடியலன்னு சொல்கிறேங்க இல்லையா, அதனால் கம்பல்சரியாக அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 2 கம்பல்சரியாக படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2 படிக்கிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 3 படிச்சிங்கன்னா அவங்க எந்த ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் அவங்களால ஃபஸ்ட்டு 3 லெசன்லேயே எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ ஓகே, இதுதான் ப்ளூ பிரிண்ட் பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு 3 படிச்சிங்கன்னா எல்லாமே கவர் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மட்டும் படிக்கிங்கன்னா, சில சமயங்களில் லாஸ்ட்டு 2லேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கம்பல்சரியாக படிச்சிங்கன்னா. ஸோ நான் இது சொல்கிறது வந்து, புவர் ஸ்டூடெண்ட்ஸ்னால படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு 2 பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 3 படிங்க, நல்லா படிக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எல்லாமே படிங்க. ஸோ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சார் ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதில் மட்டும்தான் நான் அரியர் வச்சுருக்கேன், மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ எதனாலும் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுவும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் லாங்குவேஜ், நம்ம ட்ரை பண்ணோம், அதுக்கு நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளால் அதுலேயும் பாஸ் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு வந்து 4 டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், ப்ரோஸு, போயம், தென் ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஒன் ஆக்ட் ப்ளே. அது போக உங்களுக்கு கிராமர் இருக்குது. ஸோ கிராமர் வந்து 15
க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ கிராமர் டாபிக்ஸும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ கிராமர் அப்படிங்கிறது 1 mark நீங்கள் கம்பல்சரியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படுங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கிலீஷ் தானே அப்படின்னு விடாமல் இங்கிலீஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி செமஸ்டரில் உங்களுக்கு அறிகிறே இருக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு என்னென்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ புவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தால் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே நீங்கள் நல்லா படிக்கிற பசங்க வந்து நல்லபடியாக ஃபுல் சப்ஜெக்டையும் நல்லா தரவாக படிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் என்ன பேட்டர்ன், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் வெயில் சேம் பாய். சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.